பழக்கங்க, எனக்கு ஒரு கெட்ட பழக்கங்க. அதனடா அதேதான் என் மனசுல பட்டதை நான் எப்பயுமே சொல்லிருவேன். அதனடா அதேதான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. அதனடா அதேதான் சொல்லிடவா? சொல்லுங்க. நீங்க ரொம்ப ரொம்ப ஹலோ, எங்க ஒயின் ஷாப்ல குடிச்சிட்டு இருக்கியா? ஒயின் ஷாப்னு சத்தம் வராதா? என்ன பேசுற? அதான பாத்தேன். எங்க இருக்க? ஆபீஸ்ல. வரும்போது பேம்பர்ஸ் வாங்கிட்டு வா. இன்னுமா பேம்பர்ஸ் போற? பேர சொல்லு. கும்புரசாமி. சரிப்பா, பேர என்ன சொல்லு? கும்புரசாமி. பயப்படாதடா, அடிக்க மாட்டேன். பேரத்தானா கேட்டேன், அதுக்கேண்டா இத்தனை கும்பிடு போடுற? ஓ, உம்புல கும்புற நினைப்போ. நம்ம பேராதான் போ. பள்ளி கூடோ நாம் போகையிலே பார்த்தேன் ஐயா என் தேவதைய, நெஞ்சுக்குள்ள ஒரு கோட்டை கட்டி. டேய் நீ சும்மாரா, இந்த பாடா, நீ பண்ண சேதாரத்துக்கெல்லாம் 15,000 அபராதம் கட்டிட்டு போ. 15,000? அட ஏங்க, நீங்க வேற வீடு வாங்கவே 15% இல்லாம பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன். 15,000 நம்ம ஆச்சியா பாரு. அபராதத்தை சங்கத்துல இருந்து எடுத்து கட்டு. சங்கமே அபராதத்துல ஓடிக்கிட்டு இருக்கு. பலாமரத்து அடியிலே பார்வதி மடியிலே என்ன பண்ணீங்க? வருஷ கணக்கா சொல்றேன், அவனையெல்லாம் விட்டுட்டு என்ன என்ன பண்ணேன்னு கேக்குறியா? ஒரு பெரிய சமாச்சாரம் நடந்து போச்சுங்க. என்ன சமாச்சாரம்? வெளியூர்ல இருந்து நம்ம ஊருக்கு பாடம் சொல்லி கொடுக்க வந்த டீச்சரே உங்க தம்பி பசுபதி வச்சுக்கிட்டாருங்க. கன்ஃபார்ம்ங்க. காலையில ஒருத்தர் தேங்காய் உடைச்சாருங்க. சரி, அத பொறுக்கறதுல எனக்கு நாய் சரியான்னு போட்டீங்க. நாய் ஜெயிச்சிருச்சாங்க? இல்லைங்க, நான் தானே ஜெயிச்சேன். நாய் கொண்டு போட்டணுங்க. நாம முன்னுக்கு வரணும்னா அப்புறம் நாய் என்னங்க மனசு நின்னுங்க? ஏறி மிதிச்சு போயிட்டே இருக்க வேண்டியது. நான் கேக்குற கேள்விகளுக்கு தெரியும் தெரியாத பதில் சொல். பகலில் நட்சத்திரம் தெரியுமா? தெரியாது சார். பகலில் ஆந்தைக்கு கண் தெரியுமா? தெரியவே தெரியாது சார். ஆமைக்கு வேகமாக ஓட தெரியுமா? சத்தியமா தெரியாது சார்.